போடுங்க. இதுவா? ஆமா. ஓகே. லோனா 1 2 3 4 5 6 கி 6 கேன்ல போடுங்க. இதுவா? ஆமா. ஓகே. வீக்லி போடுங்க. ஓகே, பையாச்சு வீக்லிக்கு. வீக்லில ஒரு அப் ட்ரெண்ட் ஏதாவது வரையணும். அப் ட்ரெண்ட் தான் வரையணும். டைனலா வரையங்க. ஆனா அது வரையலாம். இங்க நான் வரையணும். அதை விட அதுக்கு மேல இருக்குல்ல ப்ரோ, அதுல வரையலாம். அங்க அங்க நீ எப்படி சொல்றது தெரியல. இப்படியா? அதுல ப்ரோ இந்த லோ இல்லாம மேல இருந்து ஒரு லோ இருக்குல்ல, அது என்ன 0.8000 அங்க இருந்து. ஓகே பாஸ், இப்போதைக்கு வந்து அப்டேட்ல போயிட்டு இருக்கு. சப்போர்ட்னு ஒன்றும் அதான் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு கேண்டில் இருக்கு பாருங்க, புல்லிஷ் கேண்டில் ஒரு பெருசாக வந்துருக்குல்ல. ஆமாம். அதில் அது கீழே வந்துடலாம். இதுவா? ஆ ஆ கீழே அவ்வளோ போட்டுக்கலாங்களா? ஆ அப்புறம் வாங்க, டெய்லி வாங்க. இங்கே என்ன கேண்டில் வந்துருக்கு அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது ஈவினிங் சார் வந்துருக்கு. ஏ அவள் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பேரிஷ். பேரிஷ், ஓகே. கரெக்ட். டெய்லி பெல்லாமா? டெய்லி பெல்லாம். சரிங்க, டெய்லியில் என்ன காமிக்குது? டெய்லியில் சைட் வியூஸில் இருக்கு. இல்லை என்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆமாம், சப்போர்ட் உடச்சிருக்கு. ஓகே, அந்த இடம் லைனை போட்டு அந்த இடத்துல ஒரு என்ட்ரியை போட்டு ஹையில் சப்ளஸ் போட்டுக்கலாமா? அது உங்க விருப்பம், நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். யூ கேன் டேக் போடு போடு போடுங்க போடு இல்லா ஷார்ட் போடு. ஆ ஸ்டாப் லாஸ் இங்க அந்த கேண்டில் கையா மேலயா? ஆமா, ஒண்ணே ஷூட் வச்சு. ஆ ஆமா ப்ரோ. ஓகே, ஹைக்கு போட்டிங்க. டார்கெட் ஒண்ணே ஷூட் டுவா? ஓகே, வச்சாச்சு. ப்ளே பண்ணி விடுங்க. இல்ல அது வந்து ஒரு டைனல் சப்போர்ட் வேற இருக்கலையா, அதனால கொஞ்சம் மேல போயிருக்கலாம். சூப்பர் விஜய் ப்ரோ வந்து அவரு சொன்னாரு, அதுக்கு முதல்ல சொன்னாரு, யாரு கவனிச்சீங்க என்னன்னு தெரியல. வீக்லி it will be coming to the down, so evening time da ve na for the next weeks ku coming weeks enna ag pore down down adu ellaikume therinja oru issue na adu innama daily la enna break aayirka daily la telivana low break aayirka low break aayi enna vechiruke consolidation consolidation appo idu full ah impulse aayitikita 50% enna iruk market 50% This is the resistance, all right?
ரெசிஸ்டன்ஸ் ஆர் நாட் இப்போ சப்போர்ட்ல என்னதுன்னு சொல்லுங்க சப்போர்ட் அது ஓகே அது ரெசிஸ்டன்ட் அப்ப சப்போர்ட் மேல தான வந்து கிட்டனே வாங்கி வச்சிருக்கோம் சப்போர்ட் இங்க இல்ல ரெசிஸ்டன்ட் இதுதானே உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் ஏனா இந்த லெவல்ல இது சப்போர்ட் அடைச்சிச்சுல இது ரெசிஸ்டன்ட் மேல தான வரணும் இன்னும் கொஞ்சம் மேல தான வரணும் ரெசிஸ்டன்ட் இன்னும் கொஞ்சம் மேல வரணும் டார்ம் போடுங்க அங்க தான ஆ பையன் மேல தான வந்து இருக்கு தெரியதா இல்லையா சோ வந்திருக்குல சோ அப்படியே இல்லனா இத என்ன வச்சிரோம் ஒரு பாக்ஸ் கன்சிடர் பண்ணல வி டேக்கிங் தி பாக்ஸ் ரைட் நேக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த கேனல ஆனா அவர் என்ன பண்ணா இந்த ஷூட்டிங் ஸ்டைலே எந்தி எடுத்து ஸ்டாப் லாஸ் என்ன பண்றாரு ஹைக்கு கொண்டு போட்டாரு ஓகேவா சோ இது ரீடெஸ்ட் சிக்னல் நம்ம அத தான் கன்சிடர் பண்ணோம் இந்த இடத்த பாருங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க இம்பல்ஸ் லோயர் லோ ரீடெஸ்ட் என்ன இருக்கு இம்பல்ஸ் லோயர் லோ ரீடெஸ்ட் இம்பல்ஸ் இருக்கா தெரியுதா தெரியுது தெரியுதுங்க ஸோ அதுதான் ரீடெஸ்டிங்கனா நம்ம மேனேஜ் பண்ண போது லோயர் லோ பிரேக் பண்ணிச்சு நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க அதெல்லாம் கன்ஃபர்மேஷனாக சொல்லலாம் ப்ரோ அவ்வளோதான் சிம்பிள் ப்ரோ அடுத்த என்ட்ரி போட விடுங்க ப்ரோ அடுத்த என்ட்ரி போட்டலாமா இன்னொரு என்ட்ரி போட்டோம் ம் 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 அடுத்த என்ட்ரி போட்டுருமா போடணும் யா ஷோ ரன் பண்ணவா ஆ பண்ணுங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க ஆ ஓகே பண்ணுங்க என்ட்ரி பவுண்டி டேட்டர் ஒரு பிவிஎஸ் ஐயை நோட் பண்ணுறீங்களா தெரியும் டேட்டர் பிவிஎஸ் ஐ பாருங்க சரி இந்த எடுத்து நான் ப்ரீவியஸ் செய்ய வச்சிருக்கீங்க ரைட் இல்ல இப்ப என்ட்ரி எதுவும் இல்ல இதெல்லாம் ஹைன்னு சொல்றீங்களா ஆமா bro இந்த எட்ல என்ன கேண்டல் வந்திருக்கு இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம் ம் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா என்ட்ரி எல்லாம் ஒண்ணு இல்ல bro ம் ஓ நோ என்ட்ரி புரியல என்ட்ரி இல்ல bro கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க நோ என்ட்ரி bro நோ என்ட்ரி வெயிட் பண்றீங்களா ஆ வெயிட் பண்றேன் போடுங்க என்ட்ரி போடுங்க பை போடுங்க பையா ஆ ஐ ஷூர் 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 ஹாய் 1 க்ரோ என்ன மார்க்கெட் இது என்ன ஃபேஸ்ல இப்போ இருக்கு எப்படியும் டயகனல் வந்து டச் பண்ணும் ப்ரோ டயகனல் கண்டிப்பாக டச் பண்ணும் எங்க இந்த டயகனல் இருக்குல்ல இதுவா ஆ இங்க சரி ஆமா கால் பண்ணீங்களா ம் கால் பண்ணீங்களா ஜி எஸ் ப்ரோ சாப்பிடா நெட்ல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நான் சொல்லட்டுமா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போனது ஏன்னா ஒரு ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டுன்னு நமக்கு தெளிவாக தெரியுது பிவிஎஸ் ஐயோ உடச்சா மட்டும்தான் ட்ரெண்டு மாறும் ஸோ ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போனது நம்பர் ஒன் இன்னொன்று என்னென்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடைச்சாச்சு ஓகே பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் நமக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு ஆர்டர் செஞ்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு சேமில் வச்சுச்சுல பாருங்க ஒன் இஸ் ஒன்று கூட நமக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகலை 0.5 ஸோ அப்போ நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டியது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே இந்த இடத்துல ஓகே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணது இது வரைக்கும் போகுங்கிறத கன்சிடர் பண்ணீங்க ஓகே ஃபஸ்ட்டு பட் நமக்கு இந்த இடத்துல சான்ஸ் கிடைச்சி திருப்பி கீழே வந்துச்சு ஆனால் நம்ம ஸ்டாப்லாம் சென்ட் ஆகாமல் திருப்பி மேலே போச்சு அப்போ நீங்கள் சேம் லெவலில் எடுத்துக்கிட்டு ஏன் திருப்பி மேலே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஆரம்பிச்சிங்க இந்த இடத்துல என்ட்ரி க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் கிரியேட் ஆகுதுன்னு தெரியும்
இந்த இடமும் இந்த இடமும் ஈக்குவலாக இருக்குங்கப்ப கன்சல்டேஷன் ஃபேஸ் கிரியேட் ஆகுது, நம்ம இடத்துல சேஃப் ஆயிப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஹையில் வந்து பையோ க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த லெவல், இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா இதுதானே ப்ரீவியஸ் ஐயா ரியாக்ட் ஆகும். சேம் லோ வச்சுச்சுன்னா எப்படி ப்ரீவியஸ் ஐயே இதுதானே ப்ரீவியஸ் ஐ, இதை இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பை போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கன்சிடர் பண்ணிப்பீங்க. வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. சரி இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தெரியல அந்த பிக் அப் ப்ரோ அது அந்த இங்கயா இல்ல அப்படியே சிங்க டார்கெட் சேம் லெவலா இல்ல 1:2 வா 1:2 அண்ட் பண்ணவா ஆ 1:1 ஹிட் ரெண்டு வருஷம் தரப்பிட்டு யூஸ் பண்ணுங்க இருங்க இன்னும் ஹிட் ஆகல டார்கெட் ஏடா ஆயிடுச்சு என்ன 2% ஓகே பக்கா அதுவே நல்ல ப்ராஃபிட் தானே.